வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். நம்ம சேனல் ஒரு பெயிண்டிங் சேனல். இதில் பெயிண்டிங் மட்டுமே இல்லாமல் பெயிண்டிங்கோட சேர்த்து குக்கிங், ட்ராவலிங், விளாகிங் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கு வீடியோவில் நம்ம முத்துலக்ஷ்மி ரெட்டியை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். வாங்க பெயிண்டிங்குள்ளே போகலாம். முத்துலக்ஷ்மி ரெட்டி இவங்க 1886 30th ஜூலை அன்னைக்கு மகாராஜா காலேஜோட பிரின்ஸிபல் நாராயணசாமிக்கும் சந்திராமாலுக்கும் புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆஸ்மா இருந்தாலும் இவங்க படிப்பு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. இடைநிலை தேர்வில் தமிழ்நாட்டில் மட்டும் 13 பேர் தான் செலக்ட் ஆனாங்க, அதில் இவங்களும் ஒருத்தவங்க. புதுக்கோட்டை மகாராஜா மார்த்தாண்ட தொண்டை வைரமான் இவங்களுக்கு ஜென்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஏஷியாலே ஃபஸ்ட் உமனாக 1912 மெடிக்கல் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. சென்னை மாகாணத்தோட சட்டசபையில் முதல் பெண் உறுப்பினராக இவங்க தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் முதல் பெண் துணைத் தலைவராகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையோட ஃபஸ்ட் லேடி மேயரும் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் உமன்ஸ் கிளப்பில் இவங்க தான் ஃபஸ்ட்டு தலைவராக இருந்திருக்காங்க. இவங்க தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கு ரொம்பவே பாடுபட்டாங்க. இதுக்காக இவங்க 1927 ஒரு தீர்மானத்தையும் கொண்டாந்தாங்க. இது 1927 தீர்மானம் கொண்டாந்தாலும் 1947 அதாவது ஓமந்தூர் ராமசாமி அவங்களோட சட்டசபையில் தான் இது அமலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக இந்தியா ஃபுல்லாக இந்த தேவதாசி முறையை ஒழிச்சிட்டாங்க. 1926 உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் பாரிஸில் நடந்தது. இதில் 43 நாடு கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1928 லண்டன் போய் உமன்ஸ் எஜுகேஷனுக்காக இவங்க வாதாடினாங்க. 1930 உப்பு சத்தியாகிரகம் பண்ணதுக்கு காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவங்க மேல் சபை பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இது தவிர இவங்க பல விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை, பாலிய விவாகம் தடை செய்கிறது, அநாத குழந்தைகளுக்காக அவ்வை இல்லம் கட்டுறது, இது எல்லாத்துக்கும் மேலே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சதுன்னு இவங்க சமூக பணி நிறையவே இருக்குது. இவங்களோட சமூக சேவையை பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு 1956 பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. இவங்க 1968 July 22 அன்னைக்கு 81 வயசில் இறந்துட்டாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டியை நான் பெயிண்ட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இதுவரைக்கும் 250 மேற்பட்ட ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணிட்டோம். நம்ம இதுவரைக்கும் பெயிண்ட் பண்ணாத பர்சனாலிட்டியை நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீக்கெண்ட் ஒரு லக்கி வியூவரை நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். நீங்கள் லக்கி வியூவர் ஆகணும்னா நம்மளோட டெய்லி வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபோட்டோவை என்னோடய இமெயில் அடிக்க அனுப்புவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் கிஃப்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பர் மூலமா காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களோட பெயிண்டிங்கோடு சேர்த்து சப்ஸ்கிரைப் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்க. நம்மளோட டெய்லி வீடியோவில் அதை அட்டாச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மெயினாக பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கோ சஜஷனோ இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தெரியுமா காசி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.